ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். வெல்கம் டு லக்ஷ்மி ருச்சி நலபாகம். எல்லோரும் எப்படி இருக்கீர்கள்? ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான புதிய சுவையில் அவசர டிஃபன் சாம்பார் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்னுடைய சேனலில் புதுசாக பார்க்குறவாளாக இருந்தால் லக்ஷ்மி ருச்சி நலபாகம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்கோ இந்த டிஃபன் சாம்பார் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டிஃபன் சாம்பாருக்கு முதல்ல மிக்சிங் பவுலில் பயத்தம்பருப்பு ஒரு 5 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். மசூர் தாலும் கிரீன் மூங் தாலும் ரெண்டுமா மிக்சடாக 5 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். யூஸ்வலாக நம்ம பயத்தம்பருப்பில் டிஃபன் சாம்பார் பண்ணுவோம். மசூர் தாலும் கிரீன் மூங் தாலும் ஆட் பண்ணுறதுனால இன்னுமே நமக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சாம்பார். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். டிஃபன் சாம்பாருக்கு மிக்சியில் அரைக்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் 7-8 பச்சை மிளகா, 4 வேடிகை சில்லி, இது கலர் கொடுக்கும் காரம் இருக்காது, 1/4 டீஸ்பூன் கசகசா, 1/4 டீஸ்பூன் சோம்பு, 3 மீடியம் சைஸ் நாட்டு தக்காளி, 1 கைப்பிடி அளவு நல்லா வாஷ் பண்ணின கொத்தமல்லி. இது எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். தண்ணி ஊற்றி அரைக்க வேண்டாம். முதல்ல டிஃபன் சாம்பாருக்கு குக்கரில் ஊற வச்ச பருப்பை நான் ஆட் பண்ணிக்கிறேன். 1 டீஸ்பூன் மஞ்சப்பொடி. சாம்பாருக்கு இப்போது காயெல்லாம் கட் பண்ணியிருக்கேன் நீட்டமாக. ஒரே ஒரு நாட்டு கத்திரிக்காய், 4 மீடியம் சைஸ் கேரட்டு, ஒரே ஒரு உருளைக்கிழங்கு, பெரிய வெங்காயம் சின்னதாக ஒன்றும், கேப்சிகம் ஒன்றும், இதுக்கு பதிலாக சின்ன வெங்காயம் கூட எடுத்துக்கலாம். இப்போ நான் இதை குக்கரில் ஆட் பண்ணிக்கிறேன். சாம்பாருக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். மிக்சியில் அரைச்ச தக்காளி கொத்தமல்லி பேஸ்டி ஆட் பண்ணிக்கிறேன். வெந்நீர் 3 டம்ளர் ஆட் பண்ணிக்கிறேன். மிக்சியில் அலம்பி ஊற்றின தண்ணியும் இதை ஆட் பண்ணிக்கிறேன். சின்ன கட்டி பெருங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நான் குக்கரை மூடிக்கிறேன். இது 2 சவுண்டு விட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ப்ரெஷர் அடங்கினதுக்கு அப்புறமா நான் குக்கரை ஓப்பன் பண்ணிக்கிறேன். டிஃபன் சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிடுத்து. பருப்பு காயெல்லாம் நல்லா ஜோராக வெந்து சூப்பராக ஜோராக ரெடி ஆகிடுத்து. இப்போ இதை ஒரு 2 மினிட்ஸ் நம்ம கொதிக்க விட்டுக்கலாம். சாம்பார் கொஞ்சம் கெட்டியமாக இருந்ததுனாக்க தண்ணி கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். சாம்பாரோட டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கிறேன். இந்த சாம்பாரை நம்ம ரொம்பவுமே குயிக்காக ஈஸியாக வித்தின் 10 மினிட்ஸில் நம்ம பண்ணிடலாம். இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, ஹாட் ரைஸோடையும் நம்ம சர்வ் பண்ணலாம். இந்த சாம்பாரை ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கொத்தமல்லியெலாம் அரைச்சி விட்டு ஆட் பண்ணிக்கிறதுனால இப்போ ஃபைனலாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன் சாம்பாருக்கு. சாம்பாருக்கு தாளிச்சுக்கலாம். 1 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஜீரகம் 1 டீஸ்பூன், காஞ்ச மிளகாய் 1. இது நல்லா செவக்க பொறிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம சாம்பாரில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் சாம்பாரில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு டிஃபன் சாம்பார் சூப்பராக ஜோராக ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக அவசர டிஃபன் சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிடுத்து. இந்த சாம்பார் ரெசிபியை நீங்களும் உங்கள் ட்ரை பண்ணி பாருங்கோ. ட்ரை பண்ணி பார்த்துட்டோ எனக்கு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கோ. பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோடு மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்கோ. நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. பாய் பாய்.